ஹாய் ஆல், எப்போ வர நம்மளுக்கு சப்பாத்தி தொக்கு சட்னி குருமா சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து சப்பாத்தி வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடணும். ஸோ வந்து நம்ம பட்டை ஒன்று, தென் வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் ஒன்று போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் கார்லிக் பூண்டு, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், அதையும் வந்து போட்டு நல்லா வந்து ஒரு கொஞ்சம் ரோஸ்ட் ஆன வாட்டி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலருக்கு வந்தவுடனே நம்ம டொமேட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. ஸோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியோடைய ஜூஸ் வந்து நல்லா வந்து நம்ம வணக்கணும். அது வந்து நம்ம ஆனியனில் வந்து நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம டொமேட்டோ கெச்சப் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு நம்ம சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சைட் பை சைடு என்ன பண்ணோம் அப்படின்னா மைதா சப்பாத்தி வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் கோதுமை சப்பாத்தி கூட எடுத்துக்கலாம். மைதா சப்பாத்தியை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ண இந்த சப்பாத்தியோடைய பீசஸை வந்து நம்ம இந்த கிரேவியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஒயிட்டே தெரியாத மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சாப்பிட்லாம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது வரும்போது இதை செஞ்சு தந்தாலும் அவங்களுக்குமே இந்த டிஷ் எப்படி செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ வந்து நம்ம கடைசியாக வந்து தேவையான அளவு தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் மறக்காமல் இந்த மாதிரி ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டாடா, பாய்.